மதுரையில் வீடுகளின் பூட்டை உடைத்து நகை பணம் உள்ளிட்டவற்றை திருடி வந்த கும்பலையும் அவர்களுக்கு உடந்தையாக செயல்பட்டு வந்த வழக்கறிஞரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஊத்தங்குடி மற்றும் அண்ணாநகர் ஆகிய பகுதிகளில் பூட்டியிருக்கும் வீடுகளை பகலில் நோட்டமிட்டு இரவில் பூட்டை உடைத்து திருட்டில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வந்தன. தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய நிலையில் முருகன், கார்த்திக், கண்ணன், கருப்பையா ஆகியோரையும் திருட்டில் அவர்களுக்கு உடந்தையாக செயல்பட்டு வந்த வழக்கறிஞர் சவுந்தரபாண்டியனையும் கைது செய்ததாக போலீசார் கூறியுள்ளனர். அவர்களிடமிருந்து 360,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள், 130,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 18,700 ரூபாய் ஆகியவற்றை கைப்பற்றினர்.